Hi, வணக்கம் viewers. இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனல்ல சூப்பரான சோத்தங் goreng tepung செய்ய போறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஃபேவரட்ங்க? வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோத்தங்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். அழகா சோத்தங்க சிறிது சிறிதா இந்த மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்துக்கிங்க. அப்பதான் நம்ம சோத்தங் goreng பண்ணும்போல நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. சொத்தங் பொரிக்க தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், ஒயிட் பெப்பர், கோது மாவு மற்றும் கொஞ்சம் சோள மாவு எடுத்திருக்கேன், இரண்டு முட்டை. வாங்க நம்ம எல்லாத்தையும் மெரினேட் பண்ணி எடுத்துக்குவோம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்குவோம், ஒயிட் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கிங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தாங்க, கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ் எடுத்துக்கிங்க, கொஞ்சம் ஒயிட் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு கலந்து எடுத்துக்குவோம். நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்குறேன். நல்லா நம்ம சோத்துங்க நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இப்போ ஒரு மங்கல கோதுமை மாவும் சோள மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் சிறிதளவு பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். அழகாக கலந்து எடுத்துக்கிங்க. ஓகே, நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் பொரிக்க தயாராக இருக்குது. அழகாக மெரினேட் பண்ண சோத்தங்க முட்டையில் இப்படி போட்டு மாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பொறுமையாக எல்லா சோத்தமும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் வியூவர்ஸ், கிறிஸ்பி ஃப்ரைட் சோத்தங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த ரெசிபி அப்படி நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நம்ம நல்லா சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சோத்தங்க பொரிச்சு எடுத்துக்குவோம். அழகாக இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிங்க. நம்மளோட சொத்தங்க goreng tepung ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் வியூவர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உண்மையாலே ரொம்ப ருசியாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாவ், நம்ம சொத்தங்க goreng tepung ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி மேலே போட்டுக்கிங்க. நம்மளோட கிறிஸ்பி சொத்தங்க goreng tepung ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.